எசேக்கியேல் 37 அதிகாரம் 3 வசனம் வாசியுங்க. அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான் கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் அதை அறிவீர் என்றேன். இந்த எலும்புகள் உயிரடையுமா? பிரியமானவர்களே, பொதுவாக நான் சிட்டிக்குள்ளாக டிராவல் பண்ணும்போது கார்ல பாட்டு போடுவது கிடையாது. அதுவும் சபையிலிருந்து வீடு, வீட்டிலிருந்து சபை என்று வரும்போது நான் பாட்டு போடுவது கிடையாது. இன்றைக்கு என்னுடைய கையில் ஒரு சிடி கிடைத்தது. என்ன அறியாமல் அந்த சிடியை போட்டு ஒரு புதிய பாடல், இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடைகிறதை குறித்து எத்தனையோ செய்திகளை பேசியிருக்கிறேன். அந்த பாடலை கேட்கும்போது எப்படி அன்றைக்கு எசேக்கியேல் இடத்துல இந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லு என்று சொன்னாரோ, அதே போல் அவருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை உங்களோடு பேசும்படியாக ஆண்டவர் என்னை நெருக்கி ஏவினார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து கர்த்தர் கொடுத்த செய்தியை, குறிப்புகளை ஆயத்தப்படுத்திவிட்டு ஒரு 5-10 நிமிடம் சற்று இளைப்பாறலாம். அப்படியே இளைப்பாறும் போதே ஜபத்தோடு இளைப்பாறிக் கொண்டிருக்கலாம் என்று படுக்க போகும்போது ஒரு அருமையான ஊழியக்காரர் என்னை தொடர்பு கொண்டார். ஒரு முக்கியமான ஒரு குடும்ப பிரச்சனைக்கு அவரும் அவருடைய மனைவியும் கவுன்சில் சொல்ல போகிறார்.
உலக பிரகாரமாக பார்த்தால் அதற்கு தீர்வு இருக்கிறது போலவே தெரியவில்லை. நான் அவர்களை உற்சாகப்படுத்தி பேசுங்க, கர்த்தர் வழி தரப்பார். அது தொடர்பாக அவர் எனக்கு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பியிருந்தார். இதே சிந்தையில் போனா அந்த எஸ்எம்எஸ்க்கு பதில் அனுப்பினேன். Dear Pastor, in Christ I am with you. These bones shall live. Indha elumbugal uyir adaiyum. Amen. Endru viswasathodu padil eludhen. Odanadiyaga avaridathilirundhu urchagamana oru padil vandhathu. Amen Pastor. Kandippaga indha elumbugal uyir adai. Kandippaga indha elumbugal uyir adai. பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இது ஒரு தரிசனமாக இருக்கலாம். தேவன் எசேக்கியேல் தீர்க்க தரிசியை ஆவியிலே ஒரு எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குக்கு கொண்டு போகிறார். பிரியமானவர்களை, ஊழியம் என்பது எப்போதும் செழிப்பான பூமியில தான் ஊழியம் என்றல்ல, செழிப்பான பூமியில தான் தீர்க்க தரிசனம் என்றல்ல, எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு தேவன் தம்முடைய தீர்க்க தரிசியை கொண்டு போகிறார். பிரியமானவர்களே, தாவீதோடு ஒரு கூட்டம் சேர்ந்திருந்தார். அந்த கூட்டத்தை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சிறுமைப்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள், கைவிடப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், ஊர்லேருந்து துரத்தி விடப்பட்டவர்கள், இவங்கெல்லாம் ஒரு 500-600 பேர் தாவீதோடு கூட வனாந்தரத்திலே சேர்ந்து கொண்டார். தாவீது தன் தாயை விட்டு, தகப்பனை விட்டு, தன் குடும்பத்தை விட்டு, தன்னுடைய மனைவியை விட்டு, அரண்மனையை விட்டு, அவன் ஜீவன் தப்ப வனாந்தரத்திலே வேஷம் மாறி திரிந்து கொண்டிருக்கிறார். குகையிலே ஒளிந்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த தாவீதோடு கூட சேர்ந்த கூட்டம் விளக்கெண்ண கூட்டம். கைவிடப்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், துரத்த உண்டவர்கள். தாவீது எல்லார் முகத்தையும் பார்க்குறேன், எப்படி இருந்திருக்கும். ஒருவன் துரத்தப்பட்டவன், ஒருத்தன் கைவிடப்பட்டவன், ஒருத்தன் வாங்கின கடனை கட்டி முடிக்க முடியலை, காட்டுக்கு ஓடி வந்துட்டான். இவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க, பார்த்தா இவங்க முகத்தை பார்த்தா நமக்கு சரி வராதுன்னு சொல்லி தாவீது உயர நோக்கி பார்க்க ஆரம்பித்தான். கர்த்தரை நோக்கி பார்த்தான், கர்த்தரை நோக்கி பார்த்து துதிக்க ஆரம்பித்தான். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், கர்த்தரை பார்த்து துதிக்கிறான். அவங்கெல்லாம் என்ன மேலே நோக்கி பார்க்கிறானேன்னு சொல்லி அவங்களும் மேலே நோக்கி பார்த்தார். வேதம் சொல்லுகிறது, அந்த சிறுமைப்பட்டவர்கள் கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தன. பின்பு நம் வேதத்தில் வாசிக்கிறோம், இந்த தாவீதோடு கூட இருந்த அவர்கள் தேவ சேனையை போல இருந்தார். அல்லேலூயா. சிறுமைப்பட்டவர்கள், பெருங்காற்றில் அடிபட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், கைவிடப்பட்டவர்கள், வாங்கிய கடனை கட்ட முடியாம ஊரை விட்டு ஓடி வந்தவர்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்கள், அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தன. பிரியமானவர்களே, அவர்களை பற்றி வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தேவனுடைய சேனையை போல் இருந்தார். அல்லேலூயா. எசேக்கியேலுக்கு அது தெரியும். இன்றைக்கு எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கில் எசேக்கியேல் இருக்கிறார். அந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கை நான் சற்று இன்றைக்கு மாலையில் யோசித்துக் கொண்டிருந்தேன். அந்த எலும்புகளை குறித்த ஒரு 5 டிஸ்கிரிப்ஷன் எனக்கு வந்தது. 30வது வசனம் வாசியுங்க.
அப்பொழுது அவர் என்னை பார்த்து நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசன முறை மனுபுத்திரனே நீ தீர்க்க தரிசன முறைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் ஆவியே நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல்ல இவர்கள் கொலை உண்டவர்கள் சாதாரணமா செத்தவங்க இல்ல இவர்கள் கொலை உண்டவர் ஆங்கிலத்தில் இருக்கும் ஸ்லேன் வெட்டி போடப்பட்டவர் யாரோ ஒருவர்களை கொண்டு குவித்திருக்கிறார் தோற்று போனவர் அழிக்கப்பட்டவர் அதமானவர் பிரியமானவர்கள் அந்த எலும்புகள் எல்லாம் திரளான அந்த எலும்புகள் கொலை உண்டவர்களின் எலும்பு அது மாத்திரமல்ல அந்த எலும்புகளை குறித்து இரண்டாவது யோசித்தேன் இரண்டாம் வசனம் வாசியுங்கள் என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார் இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது அந்த எலும்புகள் பள்ளத்தாக்கிலே கடந்தன பள்ளத்தாக்கு என்பது வேதத்திலே பொதுவாக தாழ்மையை குறிக்கிற ஒன்று சிறுமையை குறிக்கிற ஒன்று அவர்கள் வெற்றுண்டவர்கள் மாத்திரமல்ல அதமானவர்கள் மாத்திரமல்ல இன்றைக்கு சிறுமைப்பட்ட நிலையிலே கிடக்கிறார் பள்ளத்தாக்கிலே கிடக்கிறார் பிரியமானவர்களே மூன்றாவது ஒன்று யோசித்தேன் உள்ளத்தை உடைக்கிற ஒரு வார்த்தை வெட்ட வெளியில கிடக்கிறாங்க அப்படியானா இவங்களை புதைக்கிறதற்கு கூட அங்கு யாருமே இல்லை இவர்களை புதைக்கிறதற்கு கூட ஆளுகள் அப்படி திறந்து கிடக்கு வெட்டுண்டவர்கள் பள்ளத்தாக்கில் கிடக்கிறாங்க திறந்த வெளியில் கிடக்கிறாங்க அது மாத்திரமல்ல ஏழாம் வசனம் என்று நினைக்கிறேன் வாசியுங்கள் எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் முறைத்தேன் நான் தீர்க்க தரிசன முறைக்கில் ஒரு இறைச்சல் உண்டாயிற்று இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது என்றால் அந்த எலும்புகள் எல்லாம் செதறி கிடக்கு அது எப்படி செதறிச்சுன்னு எனக்கு தெரியல இப்போ ஒருத்தனை வெட்டி போட்டிருக்குது ஒருவேளை அவன் தோல் போய் அவனுடைய மாம்சம் அழுகி நரம்பெல்லாம் மறைஞ்சி வெறும் எலும்பு கூட அங்கே கிடக்கலாம் வெறும் எலும்பு கூட கிடக்கலாம் நம்ம சயின்ஸில் லேபில் பார்த்துருப்போம் எலும்பு கூட தொங்க விட்டுருப்பாங்க அப்படி ஒருவேளை எலும்பு கூட கிடக்கலாம் ஆனால் தலை ஒரு பக்கம் கிடக்கு கால் ஒரு பக்கம் கிடக்கு விலா எலும்புகள் ஒன்று ஒன்று சதிரி போச்சுது கை எலும்பு ஒரு பக்கம் இருக்குது மூட்டு எலும்பு ஒரு பக்கம் இருக்குது எப்படி இந்த எலும்புகள் சிதறின யோசித்து பார்த்தேன் பிரியமானவர்கள் வெட்டி போட்ட பிறகு அவங்கள ஒரு வெட்டா வெட்டியிருப்பாங்க இல்லை ஒரு குத்து குத்தி இருப்பாங்க கொலை உண்டவங்க அங்கே விழுந்துட்டாங்க அதுக்கு பிறகு ஏதோ துஷ்ட மிருகங்கள் அங்கே வந்து துஷ்ட மிருகங்கள் அங்கே வந்து அந்த இடத்துல ஒரு ஹேவக் அது ஒரு மிருகம் ரெண்டு மிருகம் நிறைய துஷ்ட மிருகங்கள் வந்திருக்கும் நிறைய துஷ்ட மிருகங்கள் வந்து அதை கடித்து தின்னு குழப்பி போட்டு தலை ஒரு பக்கம் போயிடுச்சு கால் ஒரு பக்கம் போயிடுச்சு எலும்பெல்லாம் டிஸ்இன்டகிரேட் ஆகிடுச்சு ரொம்ப ஒரு அகோரமான சூழ்நிலை They are slain. They are in a valley. They are in an open valley. They are scattered. ஏதோ ஒரு எலும்பு கூடு படுத்திருக்குது அப்படியே எலும்பு கூடு படுத்திருக்குது இப்போ நான் தீர்க்க தரிசனம் சொல்கிறேன் மேலே மாம்சம் இல்லை நரம்பு இல்லை தோல் இல்லை எலும்பு நீ உயிரோட
அப்படின்னா அது எப்படின்னு நம்ப முடியல. ஆனா ஒருவேளை நம்மள ஒரு ஷேப்ல இருக்கு. இது தலை எங்க இருக்கு, கால் எங்க இருக்கு, விலா எங்க இருக்குது, யார் தலை எங்க இருக்கு ஒண்ணுமே தெரியாது. அங்க நாலு மண்டை ஓடு கிடக்கு, இங்க நாலு மண்டை ஓடு கிடக்கு, இங்க நாலஞ்சு ரிப்போன்ஸ் விலா எலும்புகள் சதுரி கிடக்கு, கால் எலும்பு ஒரு பக்கம் கிடக்குது. எப்படி ஐயா இதுக்கு உயிர் வரும்? இது என்ன, இது எங்க இருக்கு? பாடி சிதறி கிடக்குது, சிதறி கிடக்குது. பிரியமானவர்கள், உங்களிலே சில வெட்டுண்டு போயிருப்பீர்கள். குடும்பம் வெட்டப்பட்டிருக்கும், கணவன் மனைவி உறவு வெட்டப்பட்டிருக்கும், சந்தோஷம் என்னைக்கோ செத்து போயிடுச்சு, சமாதானம் செத்து போயிடுச்சு, நிம்மதி செத்து போயிடுச்சு. கொலை உண்டவர்கள், சிறுமைப்பட்டவர்கள், யாரும் கேர் பண்ணல, அடக்கம் பண்ண ஆள் கிடையாது, திறந்த வெளியில கிடக்கு. There is no one to take care of you. இந்த பணத்தை எடுத்து அடக்கம் பண்ணுவோம் என்று சொல்லுகிறதற்கு யாருமே இல்லை, யாருமே இல்லை. செதறி போயிடுச்சு. ஹம்டி டம்டி சேட் ஆன வால் கதையா போயிடுச்சு. முட்டை உடஞ்ச மாதிரி உடஞ்சிடுச்சு. ராஜா வந்தாலும் சரி, ராஜா மனுஷர் வந்தாலும் சரி, தே கேனாட் புட் ஹம்டி டம்டி டுகெதர். இனி இந்த ஹம்டி டம்டியை யாரும் ஒன்னா ஃபிட் பண்ண முடியாது. உடஞ்ச முட்டையை போய் யாரும் ஃபிட் பண்ண முடியும்? செதறிடுச்சு குடும்பம், செதறிடுச்சு. இனி நம்பிக்கை இல்லை. இவர்களை பார்த்து கர்த்தர் பேச சொல்றார். ஒருவேளை இங்க இருக்கிறவங்களெல்லாம் பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான நிலை உங்களில் யாருக்குமே கிடையாது என்று நான் நினைக்கிறேன். உங்களை எல்லாரையும் நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் என்ன நோக்கத்தோட கர்த்தர் இந்த செய்தி என்னுடைய உள்ளத்திலே கொடுத்து உங்களோடு பேச வைக்கிறார்? ஆவியான எனக்கு உள்ளத்தில் பாரப்படுத்துறேன். ஒரு பிரதர் எல்லாம் போயிடுச்சு, கடன் தலைக்கு மேலே இருக்கு. இனி அதை சால்வ் பண்ண முடியுங்கிற நம்பிக்கையே இல்லை. சாப்டர் க்ளோஸ்ட், வேற வழியே இல்லை. எனக்கு மாசம் இவ்வளவுதான் வருமானம், வீட்டு வாடகை கட்டணும், இன்ஸ்டால்மெண்ட்ஸ் கட்டணும், வீட்டு செலவு இருக்கு, வாங்கின கடனுக்கு வட்டி கட்டணும். இதுக்கு மேலே என்னால் நிம்மற முடியலை. யோவேல் தீர்க்க தரிசனத்தில் இஸ்ரவேலுடைய நெருக்கத்தை பற்றி சொல்லியிருக்கோம். முதலாவது மதுபான அருந்துறவங்களுக்கு திராட்சை ரசம் இல்லையா, அது ஒரு பஞ்சம். குடிகாரர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை. ரெண்டாவது சாதாரண வீட்டில் நம்ம காஃபி டீ குடிக்கிறது போல் கிரேப் ஜூஸ் அவங்க குடிக்கிற ஒரு பானம். ஏன்னா அங்கே நிறைய கிரேப்ஸ் திராட்சை பழம் கிடைக்கும். வீட்டில் சாதாரணமாக குடிக்கிறதுக்கு திராட்சை ரசம் இல்லை. மதுபானத்துக்கு திராட்சை ரசம் இல்லை ஒரு பஞ்சம். சாதாரண வீட்டில் காஃபி டீ மாதிரி குடிக்கிறதுக்கு திராட்சை ரசம் இல்லை. மூன்றாவது சொல்லப்பட்டிருக்கும், கொடுமையில் கொடுமை. மதுபானம் குடித்து வெறி கொள்றதுக்கு திராட்சை ரசம் இல்லையா, சாதாரணமாக காஃபி டீ குடிக்கிறது போல குடிக்கிறதுக்கு திராட்சை ரசம் இல்லையா, மூன்றாவது ஒரு கொடுமை, பானபலி செலுத்துறதுக்கு திராட்சை ரசம் இல்லை. இதை நீங்கள் விளங்கி கொள்ளும்படியாக சொன்ன நல்லா அப்படி குடும்பமாக லக்ஸரியாக அப்படி ஹோட்டலுக்கு போனோம், நல்லா சாப்பிட்டோம், ஒரு 1000 ரூபா வந்தாலும் பில்லை தூக்கி போட்டோம், நல்லா பிள்ளைகளோட வெளியே போயிட்டு வந்தோம், அப்படி இன்பமா இருக்கிறதற்கு பணம் இல்லை, அது ஒரு நிலை. குறுகி 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 வீட்டில் சாப்பிட்றதுக்கு காஃபி டீ போடுறதுக்கு காசு இல்லை, நெருக்கம், கொடிய பஞ்சம். மூன்றாவது ஒரு கொடிய பஞ்சம் வருது, காணிக்க போட காசு இல்லை, கோயிலுக்கு போறதுக்கு காசு இல்லை,
ஹோட்டலுக்கு போறதுக்கு காசு இல்ல ஒரு பஞ்சம் வீட்ல அடிப்படை தேவைகள் சந்திக்கப்பட முடியல இன்னும் கொடிய பஞ்சம் பஞ்சத்தினுடைய உச்சம் ஐயா காணிக்கப்பட காசு இல்லையா கோயிலுக்கு போறதுக்கு காசு இல்லையா பெட்ரோல் போட காசு இல்லை பிரியமானவர்களே நெருக்கங்களை நான் பார்த்திருக்கிறேன் இனி என்ன செய்ய முடியும் வாட் இஸ் நெக்ஸ்ட் இப்படிப்பட்ட எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில் தேவன் எசேக்கியேலை கொண்டு வருகிறார் ஐந்தாவதாக இந்த எலும்புகள் மிகவும் வளர்ந்து போயிற்று கொஞ்சம் கூட அதில் மாய்ஸ்சர் கொஞ்சம் கூட ஈரப்பசை எல்லா நம்பிக்கையும் மாற்றி போயிற்று பிரியமானவர்கள் இது இஸ்ரவேல் ஜனத்தை குறித்த ஒரு தீர்க்க தரிசன பகுதியாக இருந்தாலும் நம் ஒவ்வொருவரும் இன்றைக்கு இந்த தீர்க்க தரிசன பகுதியை நம்முடைய வாழ்க்கைக்காக எடுக்கலாம் இந்த உலர்ந்த எலும்புகள் கொலை உண்ட எலும்புகள் கால் வேறு தலை வேறு கை வேறு விலா எலும்புகள் வேறு என்று சிதறி கிடக்கிற இந்த எலும்புகள் எதை காட்டுகிறது என்றால் அங்கேயே நான் வாசிக்கிறோம் வாசியுங்கள் 11 அப்பொழுது அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் இந்த எலும்புகள் கர்த்தருடைய ஜனமே இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று பிரியமானவர்கள் இந்த உலர்ந்த எலும்புகள் இந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு எதை காட்டுகிறது என்றால் முற்றுமாய் நம்பிக்கையற்று போனவர்களை காட்டுகிறது இனி நம்பிக்கை இல்லை அந்த எலும்புகள் மேல் இனி நம்பிக்கை இல்லை இனி அந்த எலும்புகள் உயிரடையும் என்ற நம்பிக்கை இல்லை இனி என் கணவன் குடியே விடுவான் என்ற நம்பிக்கை இல்லை என் கடனிலிருந்து விடுதலையாக முடியும் என்ற நம்பிக்கை இல்லை இனி என் குடும்பத்தில் ஒரு சமாதானம் வரும் என்ற நம்பிக்கை இல்லை இனி என் பிள்ளைகள் மருமக்கள் மார் திருந்துவார்கள் என்ற நம்பிக்கை இல்லை இனி என்னுடைய தொழில் வளரும் என்ற நம்பிக்கை இல்லை இனி என்னாலே தலை நிமிர முடியும் என்ற நம்பிக்கை இல்லை நம்பிக்கை அற்று போயிற்று எலும்பு என்று சொல்றதா அந்த ஸ்ட்ரக்சர் எலும்பு இல்லைன்னா நம்ம உருவம் அப்படி கொலாப்ஸ் ஆகி விழுந்துருவோம் எலும்பு பலவீனம் ஆயிடுச்சுன்னு அப்படி கீழே விழுந்துருவோம் நிக்க முடியாது நடக்க முடியாது கைகளை ஆட்ட முடியாது இப்ப நமக்கு மாத்திரம் எலும்பு இல்லை என்று வைத்துக் கொள்வோம் அப்படியே கொலாப்ஸ் ஆயிடுவோம் இந்த எலும்பு ட்ரை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அதான் நம்ம ஆர்த்தரைட்டிஸ் என்று சொல்றோம் முடக்கு வாதம்னு சொல்றோம் விரல மடக்க முடியாது காலை மடக்க முடியாது நடக்க முடியாது குனிய முடியாது நிமிர முடியாது எலும்பில் உள்ள ஈர பசை போயிடுச்சு எங்க எலும்புகள் வளர்ந்து போயிட்டு கையை விரிக்க முடியல மடக்க முடியல நடக்க முடியல நம்பிக்கை அற்று போயிற்று பிரியமானவர்களே ஆர்த்தரைட்டிஸுக்கு டாக்டர் சொல்லுவாங்க ட்ரீட்மெண்டே கிடையாது எலும்புகள் உலர்ந்து போயிட்டா ட்ரீட்மெண்டே கிடையாது அவர்கள் சொல்லுகிறார்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று என்று சொல்றாங்க ஏன் அவங்க எலும்புகள் உலர்ந்து போயிற்று ஏன் அவங்க எலும்புகள் உலர்ந்து போயிற்று ஆவியின் முறிவினாலே எலும்புகள் உலர்ந்து போய்விடும் ஆவியின் முறிவினாலே எலும்புகள் உலர்ந்து போய்விடும் சில நாட்களுக்கு முன்பாக ஒரு தேவனுடைய தாசர் மிகவும் வேதனை நிறைந்த வாழ்க்கையின் வழியாய் போய் கொண்டிருந்தார் அவரிடத்துல பேசும்போது சொன்ன தம்பி ரொம்ப வேதனைப்படாதீங்க விசுவாசம் அடிபட்டு போயிடும் நெருக்கம் தான் வேதனை தான் ஆனா உங்க தைரியத்தை விட்டுறாதீங்க உங்க மனோ துக்கம் உங்க ஆவியை முறிந்து போக பண்ணுமே ஆனா யாருமே அப்புறம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது தேவன் மனுஷனுக்கு தந்த ஆவிதான் மனுஷனை தாங்குகிறது
அந்த ஆவி முறிந்து போனால் யாரால தாங்க முடியும்? மன துக்கத்தினாலே ஆவி முறிந்து போயிடுச்சே, வாழ்ந்த என்னத்துக்கு? என்ன சுகத்தை கண்டு எதற்காக நான் வாழணும்? போதுமடா சாமி. ஆவி மன துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும். ஆவியின் முறிவினாலே எலும்புகள் உலர்ந்து போய்விடும். நம்பிக்கை இல்லை, அப்புறம் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? இஸ்ரவேல் ஜனம் உலகமெல்லாம் சிதறடிக்கப்பட்டார். போராடங்கள் எல்லாம் அடி, ஜெர்மனியில ஆயிரக்கணக்கான ஜனத்தை கேஸ் சேம்பர்ல வச்சு கொல்றாங்க. நம்பிக்கை அற்று போயிட்டு, இனி நாங்கள் ஒரு தேசமாக உருவாவோம் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு அற்று போயிட்டு. அவர்களை குறித்த தீர்க்க தரிசனம் அது. இன்னைக்கு ஆவிக்குரிய பிரகாரமாக நாம் எடுக்கும். நம்பிக்கை அற்று போயிட்டு, இனி எங்க ஃபேமிலியில ஒரு சந்தோஷம் வரும், என் கணவன் திருந்துவான், நம்பிக்கை அற்று போயிட்டு. 12 வருஷமாக பெரும்பாடு உதிர ஊரலினால கஷ்டப்படுகிற, 3 நாள் இருக்கிற ஸ்திரிகளுக்கான வழிபாடு 3 நாள் அல்ல, 1 வாரம் அல்ல, 1 மாதம் அல்ல, 12 வருஷமாக உதிர ஊரலினாலே கஷ்டப்படுது. சரத்துல பலன் இல்லை. பல வைத்தியர்களிடத்திலே போனார், பல வைத்தியர்களாலே மிகவும் வருத்தப்படுத்தப்பட்டார். அன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு பலவீனத்துக்குரிய ட்ரீட்மெண்ட், அந்த நோயாளியை ஒரு தூணோடு கட்டி வைத்து, இல்லாவிட்டால் ஒரு நாற்காலியில உட்கார வைத்து கட்டி வைத்து அவங்க கண்களையும் கட்டி விடுவார். எல்லாரும் பயங்கரமா கொட்டடித்து ஒரு பெரிய ஆரவாரத்தை உண்டாக்கும் போது அங்கே வருகிற மருத்துவர் இன்றைக்குள்ள ஷாக் ட்ரீட்மெண்ட்டுடைய ஒரு க்ரூடு மெத்தட், பழுக்க காய்ச்சின கம்பியினாலே துடிக்க துடிக்க பல இடங்களிலே அந்த பெண்ணுக்கு சூடு வைப்பார். அந்த ஷாக்ல எப்போ சூடு வைப்பாங்கன்னு தெரியல, ஒரே கொட்டை அடிச்சு ஒரே அமர்க்களமா இருக்கும், திடீர்னு சூடு வச்சிருவாங்க, கண்ணு கட்டப்பட்டிருக்கும். அந்த ஷாக்ல ஒருவேளை அந்த உதிர ஊரல் நின்று போய்விடும் என்று நினைத்தார். அவள் தனக்குண்டான எல்லாவற்றையும் செலவழித்தார். நிலத்தை விற்றாள், நகையை விற்றாள், வீட்டில் இருந்த பாத்திரங்கள் பண்டங்களை எல்லாம் விற்றாள். விற்கிறதுக்கு இப்போ எதுவுமே இல்லை. வேதம் சொல்லுகிறது தனக்குண்டான எல்லாவற்றையும் செலவழித்தார், சற்றேனும் குணமடையவில்லை. நம்பிக்கை அற்று போய்விட்டார். 38 ஆண்டுகளாக படுத்த படுக்கையா இருக்கிறான். அந்த குளத்துல ஒரு தேவ தூதன் வந்து கலக்கிறான். யாரு முதல்ல குதிப்பார்களோ அவங்களுக்கு தேக ஆரோக்கியம் கிடைக்கும். அப்படி ஒரு அற்புதம் நடக்கிறது. யாரோ கொண்டு போய் நாங்க படுக்க வச்சிட்டாங்க, ஆனா 38 வருஷமா படுத்த படுக்கையா இருக்கிறவன் அவன் எலும்பி போய் குதிக்க முடியாது. முதலாவது அதுக்குள்ள வேற யாரோ குரடனோ செவிடனோ யாரோ ஒருத்தங்க குதிச்சிருவாங்க. ஆனா 38 வருஷமா அங்க படுத்திருக்கிறான். அவன் சொல்றான், தேர்ஸ் நோ ஒன் டு ஹெல்ப் மீ, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. அவனை கொண்டு போய் அந்த தண்ணியில முதலாவது முக்கிறதுக்கு 38 ஆண்டுகளாக யாருமே இல்லை. இனி அவனுக்கு சுகம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை அவனுக்கு கிடையாது. அவன் நம்பிக்கை முற்றுமாய் அற்று போய்விட்டு 11வது வசனத்திலே பார்க்கிறோம், வாசியுங்கள். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. அவர் சொல்றாங்க, என் எலும்பு உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, எங்கள் நம்பிக்கை முற்றுமாய் அற்று போயிற்று. இனி சுகம் கிடைக்குங்கிற நம்பிக்கை இல்லை. இனி எனக்கு யாராவது உதவி செய்வார்கள் என்ற நம்பிக்கை இல்லை. இனி எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்ற நம்பிக்கை இல்லை. என் நம்பிக்கை முற்றுமாய் அற்று போயிட்டு. 18 ஆண்டுகளாக ஒரு ஸ்திரி சற்றேனும் தலை நிமிர முடியாதபடி இருக்கிற நல்ல ஒரு தேவ பக்தி உள்ள ஸ்திரி தான். யாரும் அவளை சுகம் கொடுப்பாங்கிற நம்பிக்கை அவளுக்கு கிடையாது. இதெல்லாம் வேதத்துல வாசிக்க, இவங்க வாழ்க்கையிலாம் இயேசு கிறிஸ்து நம்பிக்கை நட்சத்திரமாக வெளிப்பட்ட 12 ஆண்டுகள் பெரும்பாடுபட்ட அந்த ஸ்திரீ சுகமாக இல்லையா?
38 ஆண்டுகளாக படுத்த படுக்கையா இருந்த அந்த திமிர்வாதக்காரன் எழும்பி நடக்கலையா? 18 ஆண்டுகளாக சற்றேனும் நிமிரக்கூடாது இருந்த அந்த கூனியை கர்த்தர் நிமிர பண்ணலையா? பிரியமானவர், இவர்கள் சொல்லுகிறார்கள், எங்கள் நம்பிக்கை முற்றுமாய் அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்றார். நாங்கள் அறுப்புண்டு போகிறோம். அதான் அந்த எலும்புகள், கொலை செய்யப்பட்ட எலும்பு. இந்த உலகத்திலிருந்து அறுப்புண்டு போறோம், நம்பிக்கையிலிருந்து அறுப்புண்டு போறோம். We are cut off. சமுதாயத்திலிருந்து அறுப்புண்டு போறோம். பிரதர் பிரதர் பிரதர், அண்ணா அண்ணா அண்ணா, ஹெல்ப் பண்ணுங்க அண்ணா, ஒரு 1000 தாங்க, 100 தாங்க, எனக்கு இந்த கேரண்டியில் கையெழுத்து போடுங்க அண்ணா, நீங்கள் தானே என்றெல்லாம் சொல்லி சொல்லி வந்த சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு காணும். நம்மளை பார்த்தாலே முகத்தை திருப்பிக்கிறாங்க. அறுப்புண்டு போகணும். கட் ஆஃப் ஃப்ரம் எவ்ரிபடி. ஆண்டவர் சொல்கிறாரு, இதை கேட்குறக்கே ஒரு சகோதரனை கொண்டு வந்திருக்கிறார். ஆவியில் உணர், ஆவியில் உணர். நல்ல வசதியாக இருக்கும்போது, நல்ல கை நிறைய சம்பளம், அரசாங்க வேலையில் சம்பளம், பேங்க்ல சம்பளம், தொழிலில் வருமானம், நல்ல கை நிறைய வருமானம். பிரதர் பிரதர் சுத்தினவங்களை நான் இன்னைக்கு காணவே காணும். அறுப்புண்டு போனா பிரதர் சிஸ்டர், அறுப்புண்டு போனீங்க. கட் ஆஃப் ஃப்ரம் எவ்ரிபடி, கட் ஆஃப் ஃப்ரம் யுவர் ஓன் பீப்புள், வி ஆர் கட் ஆஃப், வி ஆர் கட் ஆஃப். ஹலோ, இல்லை கர்த்தர் உங்களோடு பேசுகிறது ஆவியில் உணர்றேன். யாரும் அங்கே வேதனையோடு இருக்கிறீங்க. நான் காலையில் சொன்னேன், 100 பேர் வந்தாலும், 1000 பேர் வந்தாலும், 10000 பேர் வந்தாலும், எனக்கு எப்போதும் ஒன்று தெரியும், நான் தனி நபர்களோடு தான் பேசுகிறேன். நான் இந்த திரள் கூட்டத்துக்கு பேசலை. ஐ எம் ஸ்பீக்கிங் டு இண்டிவிஜுவல்ஸ். இங்க யாரோ ஒருவரோடு நான் பேசிக்கொண்டு, காவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். அன்றைக்கு அந்த எலும்புகளை பார்த்து இவர்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லு என்று சொன்னாரே அதே தேவன். இன்றைக்கு நம்பிக்கையற்ற உனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லும்படியாக அன்றைக்கு எசேக்கியேல் அனுப்பின தேவன் இன்றைக்கு என்னை அனுப்பியிருக்கிறார். அன்றைக்கு எசேக்கியேல் அனுப்பின தேவன் இன்றைக்கு என்னை அனுப்பியிருக்கிறார். நான் எசேக்கியேல் என்று சொல்லலை, ஆனால் எசேக்கியேலின் தேவன் என் தேவன் என்று சொல்லுகிறேன். கரங்களை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரங்க. எசேக்கியேலுக்குள்ளாக இருந்த ஆவி எனக்குள்ளாக இருக்கிறது என்று சொல்லுகிறேன். பிரியமானவர், அன்றைக்கு எசேக்கியேலுக்குள்ளாக இருந்து வெளிப்பட்ட அதே ஆவியானவர் அன்றைக்கு எசேக்கியேலை பார்த்து இதை பேசு என்று சொன்னவர் இன்றைக்கு என்னை பார்த்து இதை பேசு என்று சொல்லி இருக்கிறார், பேசிக்கொண்டிருக்கிறார். நாங்கள் அறுப்புண்டு போனோம். வாசியுங்கள். ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து, நீ தீர்க்க தரிசனம், தீர்க்க தரிசனம் என்றால் எனக்காக பேசு. தேவனுக்கு இப்படி ஒரு ஏஜென்சி ஒரு ஏஜென்ட் தேவைப்படுது, ஒரு தீர்க்க தரிசி தேவைப்படுது. தேவன் தம்முடைய கிரியைகளை நிறைவேற்றுவதற்கு தேவன் தம்முடைய ஊழியக்காரன் மூலமாக தன்னுடைய வார்த்தையை அனுப்புகிறார். தீர்க்க தரிசனம் என்று சொல்லுகிறது குறி சொல்லுகிறதல்ல, பெயர் சொல்லி அழைக்கிறதல்ல. ப்ரோஃபசை, ஸ்பீக் ஃபார், தேவனுக்காக பேசு. தேவன் செய்ய வேண்டியதை, தேவன் செய்ய போகிறதை தன் தனத்துக்கு சொல்லு. பிரியமான தேவனுக்காக பேசிக்கொண்டு, தேவனுடைய வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்கு. கர்த்தர் சொல்றார், நம்பிக்கையற்ற இவர்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லு. அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், அவர்களோடு நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, இதோ கொஞ்சம் பாருங்க, லுக், பிகோல்ட், இதோ என்றால் பார், கொஞ்சம் கவனி, என் ஜனங்களே, நீங்க எல்லாரும் கர்த்தருடைய ஜனம். நீ எந்த மதத்தை சேர்ந்தவர்களானாலும் சரி, பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது நம்ம எல்லாரையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே உண்டாக்கினார் என்று அப்போஸ்தலர்கள் வாசிக்கிறோம். நம்ம எல்லாரையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே உண்டாக்கினார்.
பிரியமானவர்கள், நம்முடைய தமிழ்ல சொல்லுவாங்க, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவா செய்தலில் வேற்றுமையான். பிரியமான, நம்முடைய தமிழ் பாரம்பரியம் வேதத்துக்கு மிகவும் ஒத்தது. நம்முடைய கிறிஸ்தவத்திலே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், பிறப்பினாலே வேற்றுமைகள் கிடையாது, பிறப்பினாலே வேற்றுமைகள் கிடையாது. நம்ம எல்லாரும் அவருடைய ஜனம், என் ஜனம் என்று சொல்லுகிறோம். என்றைக்கு சத்தியத்தை பின்பற்றுகிறோமோ நாம் அவருடைய ஜனம். சத்தியத்தை பின்பற்றாவிட்டாலும் நாமே அவர்தானே சிருஷ்டித்தார். பிரியமானவர்கள், இன்றைக்கு உலகத்திலே உயர்ந்த எண்ணம் தாழ்ந்த எண்ணம் என்று சொல்லுவார். வேத சத்தியத்துக்காக சொல்லுங்கள். ஒரு சின்ன கண்ணாடி டெஸ்ட் பிளேட்ல உலகத்தில் உயர்ந்த எண்ணம் என்று சொல்லியவனுடைய ஒரு நாலு ஒரு ரெண்டு சொட்டு பிளட்டு உலகத்தில் தாழ்ந்த எண்ணம் என்று சொல்லுகிற ஒரு ஏழை, கைவிடப்பட்டவன், புறக்கணிக்கப்பட்டவன், ஒதுக்கப்பட்டவன், அவனுடைய இரத்தம் ரெண்டு சொட்டு வச்சுட்டு இந்த இரத்தத்தில் யார் உயர்ந்த ஜாதியை சேர்ந்த இரத்தம், எது தாழ்ந்த ஜாதியை சேர்ந்த இரத்தம்னா அங்கே தான் என் வேதம் வெளிப்படும். எல்லாரையும் ஒரே இரத்தத்தினாலே அவர் உண்டாக்கினார். அதில் வேணா ஓ பாசிட்டிவ் ஓ நெகட்டிவ் என்னமோ சொல்லுவோம், சில கெமிக்கல் டிஃப்ரென்ஸ், ஆனால் இரத்தத்தில் உயர்ந்ததும் கிடையாது தாழ்ந்ததும் கிடையாது. என் வேதம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அதை சொல்லியிருக்குது. எல்லாரையும் ஒரே இரத்தத்தினால உண்டாக்கினார். கரங்களை திட்டி கர்த்தர் ஸ்தோத்திரி போகணும். பிரியமானவர்கள், அதனால தான் உலக பிரகாரமாக அப்படிப்பட்ட கோட்பாடுகளை உடையவர்கள் சத்தியத்தை எதிர்ப்பதற்கு காரணம். ஏனென்றால் இது அவர்களுக்கு முற்றிலும் முரண்பட்டது. பிறப்பாலே நிறத்தாலே உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் உண்டு என்று நினைக்கிற ஒரு கோட்பாடிலே எல்லாரும் ஒன்று சொன்னால் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. கருப்ப ரத்தமும் ஒரே மாதிரி தான் இருக்குது, சோப்பா இருக்கவங்க ரத்தமும் அப்படிதான் இருக்குது. பிரியமானவர்கள், அவர் எல்லாரையும் ஒரே ரத்தத்தினால உண்டாக்கணும். ஒருவேளை உணவு பழக்க வழக்கங்களால சில வியாதிகளால சில வேற்றுமைகள் இருக்கலாம், இருக்கட்டும். பிரியமானவர், நீங்க எல்லாம் அவருடைய ஜனம். நீங்க யாரா இருந்தாலும் சரி, படித்தவங்களா இருந்தாலும் சரி, படியாதவங்களா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரங்களா இருந்தாலும் சரி, வேறு மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, இன்றைக்கு சொல்றாரு என் ஜனங்களே. திரும்ப வாசியுங்க, இதோ இதோ என் ஜனங்கள். கொஞ்சம் பாருங்க, எல்லாரும் கவனிங்க. என்ன நம்பிக்கையற்ற சூழ்நிலையில இன்றைக்கு வந்திருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் பேசுறார். இன்றைக்கு உங்களுடைய ரட்சணை என்ன? இன்றைக்கு இதை கேட்காமல் போனீர்கள் என்றால் கர்த்தருடைய ஞானத்தை தள்ளிவிட்டீர்கள். இதோ என் ஜனங்கள், என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து போட்டு மூடியாச்சு, பிரேத குழியில வச்சாச்சு. நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளில் இருந்து வெளிப்படவும், உங்களை உங்களுடைய பிரேத குழிகளில் இருந்து வெளிப்பட பண்ணுவேன் என்று சொல்லுகிறேன். வெளிப்படவும், உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். மீண்டுமாக எங்கேருந்து உங்களை விலக்கினாரோ அந்த பாலும் தேன் ஓடுகிற கானான் தேசத்தில் அந்த இன்பமான நிலையிலே நீங்கள் முன்பு இருந்ததை காட்டிலும் ஆசீர்வாதமான நிலையிலே நான் உங்களை திரும்பவும் நாட்டுவேன். முன்பு இருந்த சீரை காட்டிலும் பெரிய சீரை உங்களுக்கு கொடுப்பேன். பிரியமானவர், நடந்த சம்பவம் கிட்டத்தட்ட 88-89 இருக்கும். பிரியமானவர்களே, ஒரு மாலையில் இந்த ஒரு வசனத்தை எடுத்து கர்த்தர் பிரேத குழிகளை திறந்து உன்னை வெளிப்பட பண்ணுவார்,
எல்லாம் முடிஞ்சிச்சு மண்ணு போட்டு மூடியாச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ பேசும்போது ஒரு தீர்க்க தரிசனம் வந்துச்சு. உன் ஃபைலே க்ளோஸ் ஆயிடுச்சு, உன் ஃபைலை மூடி கட்டி தூர போட்டாங்க, இனி உன் ஃபைலை யாரும் திறக்க போகிறதில்ல, ரிஜெக்ட் ஆயிட்டு என்று சொல்லுகிறாய். ஆண்டவர் திரும்ப அந்த ஃபைலை திறக்க வைப்பார். திறக்க வைத்து உனக்கு முன்னிருந்ததை காட்டிலும் பெரிய சீரை கொடுப்பார். உன் ஃபைலுக்கு ஃபேவரபுளான ஆன்சர் வரும் அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசனம் வந்துச்சு. அப்போ பின்னால் ஏசிய சபை அன்றைக்கு ஹோட்டல் கார்டன் பக்கம் ஒரு மாடியில் இருந்து அங்கே ஒரு சின்ன சுவர் உண்டு, ஒரு சின்ன திண்டு, கடைசியில் ஒரு ஐயா உட்காந்துருந்தாங்க. அவங்க அரசாங்கத்தில் அடிஷ்னல் டைரக்டராக இருந்தாங்க. நாங்கள்லாம் அவங்கள செல்லாமல் ஏடி ஏடின்னு தான் கூப்பிடுவோம். பின்னால் உட்காந்து அலேலுயா அப்படின்னு சத்தம் போட்டாங்க. ஏன் அதுக்கு அவங்க சத்தம் போட்டாங்கன்னு தெரியாது. ரெண்டு மூன்று நாட்கள் கழித்து வீட்டுக்கு ஓடி வந்தாங்க. பாஸ்டர் நம்ப முடியல, பாஸ்டர் நம்ப முடியல, நான் என்னன்னு கேட்டேன். அவங்களுடைய ஒரு ஃபைலை கடைசி வரைக்கும் போய் சிஎம் டேபிள், முதலமைச்சருடைய டேபிளுக்கு போய் முதல் அமைச்சர் இந்த ஃபைலை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. முதல் அமைச்சருடைய பழக்கம், அவங்க ஒரு ஃபைலை ரிஜெக்ட் பண்ணிட்டா அந்த ஃபைலை திரும்ப அவங்க ஓபன் பண்ணவே மாட்டாங்க. யார் என்ன சொன்னாலும், எந்த ஆபீசர் சொன்னாலும் அந்த ஃபைலை திரும்ப அவங்க எடுக்க மாட்டாங்க. எங்க ஃபைலை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு யாருக்கும் தெரியாது. அப்போ அவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தார். பிரியமானவர்களே, அதே திங்கட்கிழமை எந்த அதிகாரியும் எந்த செக்ரட்டரியும் ஒன்றும் சொல்லாமல் சிஎம் அந்த ஃபைலை கொண்டு வாங்கன்னு கேட்டாங்களா. நடந்த சம்பவம் தேவ சமூகத்தில் சொல்கிறேன். சிஎம் அந்த ஃபைலை கேட்டு வாங்கி மூத்த விசுவாசிகளுக்கு அவரை தெரியும். பின்னால் அவர் இறந்து போனார். சிஎம் அந்த ஃபைலை கேட்டு வாங்கி அவருக்கு ஃபேவரபிளாக கையெழுத்து வச்சாங்களா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் பிரேத குழிகளை திறந்து அதிலிருந்து உங்களை வெளிப்பட போன எல்லாம் முடிஞ்சிச்சு க்ளோஸ் நினைக்கிறீங்க. அருமையான சகோதரர், பின்பு அவர் எனக்கு ஒரு மூத்த சகோதரன் போலவே இருந்தார். பிரியமானவர்கள், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் தேவன் அதிசயங்களை நடப்பிக்கிறார். அவர் சொல்லுகிறார், பிரேத குழிகளை திறந்து வாசியுங்கள், பிரேத குழிகளில் இருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன், உங்களை திரும்ப ரீஇன்ஸ்டேட் பண்ணுவேன், எந்த நிலையிலிருந்து விழுந்தீங்களோ அந்த நிலைக்கு உங்களை திரும்ப கொண்டு வருவேன். God can do it. இல்லைன்னா எனக்கு அந்த வார்த்தையை தந்தார். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் சொல்லுகிறேன், எனக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை மாத்திரம் நான் பேசிக்கொண்டிருக்கேன். இந்த பகுதியிலிருந்து எத்தனையோ செய்தி சொல்லியிருக்கிறேன், ஆனால் இன்றைக்கு நான் பேசுகிறதை பேசினதில்லை. வாசியுங்கள், என் ஜனங்கள், திரும்பவும் சொல்றார், என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளில் இருந்து வெளிப்பட பண்ணும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரிடுவீர்கள், நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே,
இப்போது நான்காம் வசனம் வாசி. கர்த்தர் இதை செய்ய போறார், இதை சொன்னேன் இதை செய்வேங்கிறார். நான்காம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் முறைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்ன? என்ன தீர்க்க தரிசனம் சொல்லார்? தீர்க்க தரிசனம் சொல்லு, தீர்க்க தரிசனம் சொல்லுங்கிறாங்க. இவர் தீர்க்க தரிசனம் சொல்லும் போது அந்த எலும்புகள் உயிர் அடைந்தன, நரம்பு வந்தது, மாமிசம் வந்தது, மேல தோல் மூடினது, ஜீவன் வந்தது, அவங்க சேனையை போல எழும்பி நின்னாங்க. என்ன தீர்க்க தரிசனம் சொன்னார்? அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் என்ன? இங்க நான் வாசிக்கிறோம், வாசிங்கள் நான்காவது வசனத்திலே, அவர்கள் அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ரெண்டே ரெண்டு குறிப்பு தான் இப்ப சொல்ல போறேன். உங்களுக்காக ஜெபிப்பதற்கு முன்பாக கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. கர்த்தருடைய வார்த்தை என்ன? நான் உங்களை பிரேத குழிகளை திறந்து உங்களை வெளிப்பட பண்ணுவேன். இம்பாசிபிள் என்று சொன்னதை பாசிபிள் ஆக்குவேன். நான் சொன்னேன், நான் செய்வேன். இதான் கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. இந்த வார்த்தை ஜீவனாக இருக்கிறது. இந்த வார்த்தை ஆவியாக இருக்குது. அவர் அந்த வார்த்தையை அனுப்பி உங்களை குணமாக்குகிறார். அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கு. இது மனுஷன் சொல்லலை, உங்க பிரேத குழிகளை திறந்து உங்களை வெளிப்பட பண்ணுவேன் என்று ஜீவனுள்ள தேவன் சொல்லு. உங்களுக்கு ஒரு புனர்வாழ்வு உண்டு என்று அன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசி உங்களை கர்த்தர் கண்டிப்பாக ஆசீர்வதி. உலர்ந்த எலும்புகள் உயிர் அடையும். கண்டிப்பாக சிதறுண்ட எலும்புகள் ஒன்றாய் சேர். எப்படி முடியும் தெரியாது, முடியும். இட் இஸ் டோட்டலி இம்பாசிபிள், பட் இட்ஸ் பாசிபிள் வித் காட். எப்படி முடியும்? முடியும். கர்த்தருடைய வார்த்தையை உள்ள எடுங்க. அந்த கர்த்தருடைய வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. ஆதியிலே வார்த்தை இருந்த அந்த வார்த்தைக்கு தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணியிருக்கு. வார்த்தையை கேளுங்கன்னா இயேசுவை கேளுங்க, இயேசுடைய வார்த்தையை கேளுங்க. வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கன்னா இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு இடம் கொடுங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு ஏற்று நிற்காதீங்க. ஜீவனில் தேவனுடைய வார்த்தை முதலாவது. கர்த்தருடைய வார்த்தையை கேளு. என்னை கேளும், அப்பொழுது ஜாதி ஜனங்களை உங்களுக்கு சொந்தமாய் தருவேன் என்ற ஒரு வாக்கு தத்துவம் இருக்கு. கர்த்தருடைய வார்த்தையை கேளு. தீர்க்க தரிசனமே அவ்வளவுதான். கர்த்தருடைய வார்த்தை என்னது? நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை வெளிப்பட பண்ணுவேன், உங்களை முன்பு இருந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து நாட்டுவேன், நான் சொன்னேன், நான் செய்வேன். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். முடியுமா முடியாதா இல்லை, ஆண்டவருக்கு தெரியும். நமக்கு தெரியாது முடியுமா முடியாதா, ஆண்டவருக்கு தெரியாது முடியும். ஆபிரகாமுடைய சாராளுடைய கற்பம் செத்துட்டு, அவ ஏற்கனவே மலடி, இப்ப ஸ்திரீகளுக்கான வழிபாடு நின்று போயிட்டு. ஆபிரகாமுக்கு முன்பு சரத்துல பலன் இருந்தது. ஏதோ ஆகார் மூலமா அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. இப்ப ஆபிரகாமன் தன்னுடைய சரீரத்தில் உள்ள பலனை இழந்து போனான். ஆபிரகாமுடைய சரீரம் செத்ததாயிற்று, சாராளுடைய கற்பம் செத்து போயிட்டு, ஸ்திரீகளுக்கான வழிபாடு நின்று போயிட்டு, உலர்ந்து போயிட்டு. இனி குழந்தை பிறக்குமா? ஆண்டவருக்கு தெரியும். அதிசயத்தின் தேவன். என் நாமம் என்னவென்று கேட்பானே, அது அதிசயம். முதலாவதாக கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடு. கர்த்தருடைய வார்த்தையை செவி கொடுக்கும்போது கேள்வியினாலே விசுவாசம் வருகிறது. கேள்வியினாலே விசுவாசம் வருகிறது. பிரியமானவர்களே, வெறும் விசுவாசம் அல்ல, ஆமா ஆண்டவர் செய்வார் என்ற விசுவாசம் அல்ல. இரண்டாவதாக ஐந்தாம் வசனம் வாசியுங்க. கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன். உங்களுக்குள்ளாக வெறும் வார்த்தை வந்தால் போதாது, ஆவி பிரவேசிக்க வேண்டும். வெறும் வார்த்தை உண்டு, செயல்படுத்துகிற ஆவி உண்டு.
இவன் அங்கே நின்றுட்டு எல்லாரும் எழும்புங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்படின் உங்களுக்கு என்னென்னு எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் எழும்புங்கன்னா எல்லாரும் எழும்பணும். இது யாருக்காவது புரியாமல் இருக்குமா? எல்லாருக்கும் புரியும். எல்லாரும் எழும்புங்க அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் யாருமே எழும்பலை. இது வெறும் வார்த்தை. வார்த்தை காதில் விழுந்துச்சு, வார்த்தை காதில் விழுந்துச்சு. யாராவது எழும்புனீங்களா? அந்த வார்த்தை உங்களுக்குள்ள பேலன்ஸ் செய்யலை. ஆனால் எல்லாரும் வார்த்தையை கேட்டீங்க. அஞ்சு தரம் ஆறு தரம் சொல்கிறேன், எல்லாரும் எழும்புங்க, எல்லாரும் எழும்புங்கிற யாரும் எழும்பலை. அது வெறும் வார்த்தை. அது கிரேக்க மொழியில் லோகோஸ்ன்னு சொல்லுவாங்க, வெறும் வார்த்தை. இவங்க எல்லாருக்கும் புரியும். ஆண்டவர் கைவிட மாட்டார்னு எல்லாருக்கும் புரியும். ஆண்டவர் சர்வ வல்லவர்னு எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் செய்ய நினைத்தா தடைப்படாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அடிக்கடி சொல்ல, நம்ம எல்லாம் ப்ரோட்டம் பிலீவர்ஸ் ப்ரோட்டம் அன்பிலீவர்ஸ், தற்காலிக விசுவாசிகள் தற்காலிக அவிசுவாசி. இஸ்ரவேல் ஜனம் செங்கடலுக்கு முன்பாக நிற்கிறார்கள். ஆண்டவர் செங்கடலில் வழியை உண்டாக்கினார். எத்தனை பேர் நம்புறீங்கன்னு எல்லாரும் அலேலுயாமீங்க, நல்ல விசுவாசிங்க. இப்போ உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு முன்பாக இருக்கிற தடையில் ஒரு வழி உண்டாகும்னா ஆமாம் கர்த்தர் செய்வார், நம்பிக்கை இருக்குது. இஸ்ரவேல் ஜனத்துக்கு முன்பாக எரியோ கோட்டை விழுந்ததை விசுவாசிக்கிறீங்க, எத்தனை பேர்னா எல்லாரும் விசுவாசிப்பீங்க. ஆனால் இன்றைக்கு எரிகோ கோட்டை விழுன்னு விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னா கர்த்தர் செய்வார், சந்தேகம் இல்லை. அங்கே ஒரு ஆனா இக்கண்ணா ஒரு கமா தான் இருக்கும், ஃபுல் ஸ்டாப் இருக்காது. காணா ஒரு கல்யாணத்தில் ஏசு திராட்சை ரசமாய் மாற்றினதை விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறோம். இன்றைக்கு உங்கள் வீட்டில் திராட்சை ரசம் குறைவுபட்டுட்டு தண்ணி எடுத்து ஊற்றுன்னு சொன்னால் விசுவாசிக்கிறந்தான் இழுக்கிறீங்க இல்லையா? உங்கள் நீங்கள் ரிசீவ் பண்ணியிருக்கிறது வெறும் வார்த்தை. நீங்கள் ரிசீவ் பண்ணியிருக்கிறது வெறும் வார்த்தை. அந்த வார்த்தையிலே ஆவி வருமேயானா, அந்த வார்த்தையினுடைய ஆவி உங்களுக்குள்ளே இறங்குமேயானா, அந்த வார்த்தை பேச சொன்னால் என்னுடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று சொன்னார். நீங்கள் ரிசீவ் பண்ணியிருக்கிற வார்த்தையில் ஆவி வெளிப்படுமேயானால் அது கிரியை செய்ய வைக்கும். உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன், எல்லாரும் எழுமுங்க. எல்லாரும் எழுமுங்க, எல்லாரும் எழுமுங்கன்னு முந்தைய அஞ்சு தடவை சொன்னேன், யாருமே எழும்பலை. இப்போ ஒரு தடவை எல்லாரும் எழுமுங்கன்னு சொல்லிட்டேன். அதே வார்த்தை உங்களை காலூந்தி நிற்க பண்ணிக்கிட்டு, ஒரே வார்த்தை தான், ஒரே சென்டென்ஸ் தான், எல்லாரும் எழுமுங்க, எல்லாரும் எழுமுங்க, எல்லாரும் எழுமுங்கன்னு. அந்த வார்த்தை கிரியை செய்யலை, அந்த வார்த்தை உங்களுக்குள்ள ஆவியா இல்லை, வெறும் வார்த்தையாக இருந்தது. இப்போ உங்களுக்கு புரியுது, எல்லாரும் எழும்புங்க, ஜெபம் பண்ணுவோம், பாஸ்டர் முடிக்க போகிறாரு. அந்த வார்த்தை உங்களை எழும்பி நிற்க பண்ணுகிறது. கிரேக்கத்தில் அதை ரேமா என்று சொல்லுவார்கள். இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற தீர்க்க தரிசன வார்த்தை வெறும் வார்த்தையாக இருக்குமேயானால், வெறும் வார்த்தையாக இருக்குமேயானால் அந்த எலும்புகள் உயிரடையாது, அந்த எலும்புகள் ஒன்றோடு ஒன்று சேராது. கணவன் வேற, மனைவி வேற, பெற்றோர் வேற, பிள்ளைகள் வேற, பிரிந்து கிடக்கிறாங்க. சில குடும்பங்கள் பிரிந்து கிடக்கிறத பார்த்து எங்கள் உள்ளம் வேதனைப்படுது. பிள்ளைகள் பெற்றோரோடு சேர முடியலை, கணவன் மனைவியோடு சேர முடியலை. பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வந்திருக்கிறான். இயேசு பிரேத குழிகளை திறந்து உங்களை புறப்பட பண்ணுவார், இந்த எலும்புகளை உயிரடைய பண்ணுவார், நம்பிக்கையற்றவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையை தருவார் என்பது வெறும் வார்த்தையாக இருந்தால் உங்களுக்குள்ள பலன் செய்யாது. இந்த வேளையில் அந்த வார்த்தையின் ஆவி வெளிப்படுமானா, அந்த வார்த்தை ஆவியாக இருக்குமானா, அந்த வார்த்தை கிரியை செய்கிற ரேமாவாக இருக்குமானா, பிரேத குழிகள் கண்டிப்பாக திறக்கப்படும். நம்பிக்கையற்றவங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நம்பிக்கையை நட்சத்திரம் உதிக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக எலும்புகள் ஒன்றோடு ஒன்று சேரும், எலும்புகள் சேனையாக எலும்பி நிற்கும். வெறும் அசைவல்ல, வெறும் இறைச்சல் அல்ல, கர்த்தருடைய வல்ல கிரியை, கர்த்தருடைய வல்ல கிரியை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
வெட்ட வெளியில கிடக்குற யாரும் உதவி செய்யலை யாரும் கேர் பண்றதுக்கு இல்லை இந்த எலும்புகள் உயிரடையுமா இயேசுவின் நாமத்துல சொல்றேன் இயேசுனுடைய வார்த்தை வந்திருக்குது அந்த வார்த்தை உனக்குள்ளே கிரியை செய்கிற வார்த்தையா இருக்குமானா எலும்பு எலும்பு என்று சொன்னேன் யாரும் எலும்பல எலும்புங்க ஜெபம் பண்ணுவோம்னு சொன்னேன் எல்லாரும் எழுப்பிட்டீங்க அந்த வார்த்தை உங்களை காலூன்றி நிற்க பண்ணினது இந்த சாதாரண ஒரு மனுஷனுடைய வார்த்தை அந்த வார்த்தையில் உள்ள ஆவி உங்களை காலூன்றி நிற்க பண்ணுமானா ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையில் உள்ள ஆவி ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையில் உள்ள ஆவி அந்த ஆவியை ரிலீஸ் பண்ணுங்க விசுவாசத்தினால வார்த்தையில் உள்ள ஆவியை ரிலீஸ் பண்ணுங்க வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்குது இயேசு சொன்னா நான் சொல்லுகிற வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்குது உங்க விசுவாசத்துல ரிலீஸ் யுவர் ஃபேத் அவர் சொன்னார் நான் சொன்னேன் சொன்னபடியே செய்வேன் சொன்னேன் சொன்னபடியே செய்வேன் யாருக்கு இந்த வார்த்தை வந்ததோ யாருக்குள்ள இந்த வார்த்தை இறங்கி இருக்கிறதோ யாருக்கு நேராக இந்த வார்த்தையை அனுப்பி இருக்கிறாரோ பிரதே இந்த வார்த்தையை கேட்பதற்காகவே உன்னை கொண்டு வந்தா நிச்சயமா நடக்கும் நிச்சயமா நடக்கும் வார்த்தையில ஜீவன் இருக்கிறது வார்த்தை ஆவியாய் இருக்கிறது அந்த ஜீவன் உனக்கு ஒளியாய் இருக்கிறது அந்த ஜீவன் உனக்குள்ளே பிரவேசிக்கிறது எல்லாரும் அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ளுங்க அந்த வார்த்தை கிரியை செய்கிற வார்த்தையா இருக்கட்டும் ஒரு நாள் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார் சாராளுக்கு ஒரு பிள்ளை தருவேன்னார் எத்தனையோ முறை அவன் அதை கேட்டிருக்கிறான் அவனால் அதை ஏற்றுக்க முடியலை இன்றைக்கு அந்த வார்த்தை அவனுக்குள்ளே இறங்கியது அந்த வார்த்தை இறங்கியது அந்த வார்த்தை அவனுக்கு வல்லமையை தந்தது அந்த வார்த்தை அவனை பலப்படுத்தியது அந்த வார்த்தை சாராளுடைய கற்பத்தை புதுப்பித்தது செத்து போன சாராளுடைய கற்பத்தில் உயிர் வந்தது சிறியர்களுக்கான வழிபாடு வந்தது ஆபிரகாமுடைய சரீரத்தில் பலன் வந்தது ஈசாக்கு பிறந்தான் ஈசாக்கு பிறந்தான் ஈசாக்கு பிறந்தான் அந்த வார்த்தை ஆவியாய் மாறும்போது ஆவி அந்த வார்த்தைக்குள்ள கிரியை செய்யும் போது ஈசாக்கு பிறப்பான் ஈசாக்கு என்றால் மகிழ்ச்சி ஈசாக் என்றால் மகிழ்ச்சி வெறும் வார்த்தை அல்ல எலும்புங்க எலும்புங்க என்று சொன்ன வார்த்தை அல்ல உங்களை எலும்பி நிற்கிற பண்ண வார்த்தை உங்களை எலும்பி நிற்க பண்ண வார்த்தை சாதாரண ஒரு ஊழியக்காரனுடைய வார்த்தை உங்களை எலும்பி நிற்க பண்ணிட்டு ஜெய்பனுள்ள தேவனுடைய வார்த்தை உங்கள் மேல் இறங்கி இருக்கு அந்த எலும்புகள் எலும்பி காலூன்றி நின்றன ஹல்லேலூயா பெரிய சேனை திரளாய் மாறியது நீங்க சாட்சி சொல்லுவீங்க நீங்க சாட்சி சொல்லுவீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு இடம் கொடுங்க கர்த்தருடைய வார்த்தையை தியானிங்க விசுவாசத்தை ரிலீஸ் பண்ணுங்க நான் சொன்னேன் நான் செய்வேன்னு சொல்லி இருக்கிறார் கண்டிப்பா செய்வார் கண்டிப்பா செய்வார் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் பள்ளத்தாக்கெல்லாம் தண்ணீரால நிரப்பப்படும் அவர் செய்ய நினைத்தது தடைபடாது ஹல்லேலூயா 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 ஜீசஸ் ஜீசஸ் வார்த்தையில் உள்ள ஆவி வெளிப்படட்டும் வார்த்தையில் உள்ள ஆவி வெளிப்படட்டும் வெறும் வார்த்தை இல்லை வார்த்தை ஆவியாயும் ஜீவனாய் இருக்கு இயேசு சொன்ன நான் சொல்ற வார்த்தை ஆவியாயும் ஜீவனாய் இருக்கு ஹல்லேலூயா ஜீசஸ் பிரைஸ் யூ லார்ட் பிரைஸ் யூ லார்ட் நன்றி ஆண்டவர் அன்பின் இயேசுவே உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிறார் நீர் சொன்னீர் நீர் செய்வீர்